அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 4, அர்மகதோன் யுத்தம், அத்தியாயம் 6, தலைப்பு மகா நீதிமன்றம் முன் பாபிலோன், அவளது குழப்பம் மத சம்பந்தமானது, பக்கம் 222 முதல் 225 வரை. கடந்த காலத்தில் சச்சரவுக்குள்ளான அநேக பழமையான போதனைகள் மறக்கப்பட்டு விட்டதினால் பிற்காலத்தில் அதுவே சபை வாலிபரிடையே கூட்டணி என்ற கிறிஸ்தவ தேசத்தின் உணர்வு பூர்வமான கருத்தை பெருவாரியாய் ஆதரிக்கும் ஒரு பிரிவினரை உருவாக்கிவிட உதவியாயும் இருந்தது. சபை பிரிவுகளின் இடையே இருந்த கடந்த கால போராட்டங்களை குறித்த அறியாமையினால் தேர்தல்கள், பெருவாரியான உரிமைகள், பதவியேற்புகள் ஆகியவற்றோடு தொடர்புடைய காரியங்களில் தங்கள் முன்னோர்களிடையே காணப்பட்ட குழப்பங்களோடு எந்த சம்பந்தமும் இல்லாதிருக்கின்றனர். ஆனால் சிறு பிராயம் தொட்டு முளையிலேயே கிள்ளி எரியப்பட வேண்டிய நித்திய வேதனை என்கிற போதனையை இன்னும் உடையவர்களாக இருக்கின்றனர். அவர்கள் தற்கால யுகத்தின் சுவிசேஷத்தை கேட்டு ஏற்றுக்கொள்ளவில்லை. மட்டுமன்றி அவர்களது கோட்பாட்டின்படி சுவிசேஷத்தின் சேவையே இந்த நாட்களில் இந்த உலகத்தை மதம் மாற்றி அதன் மூலம் அந்த நித்திய உபத்திரவத்திலிருந்து இவ்வுலகத்தை காப்பாற்றுவதே எனும் எண்ணம் கொண்டிருக்கின்றனர். இவை கீழ்கண்ட பல்வேறு இயக்கங்களில் அமைக்கப்பட்டிருந்தன. யங் மென்ஸ் அண்ட் உமன்ஸ் கிறிஸ்டியன் அசோசியேஷன், கிறிஸ்டியன் எட்வர்ட் சொசைட்டி, எவ்வோர்த் லீக்ஸ், கிங்ஸ் டார்டஸ் மற்றும் சால்வேஷன் ஆர்மி போன்றவை. இவர்களில் அநேகருக்கு உண்மையில் தேவனை பற்றிய வைராக்கியம் இருக்கிறது. ஆனால் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. உண்மையில் வேதத்திற்கு மாறான கண்ணோட்டத்தில் ஒரு சமுதாய மேம்பாட்டை இவர்கள் உடனுக்குடன் செய்ய வேண்டும் என்று திட்டமிடுகின்றனர். இவர்களது இந்த முயற்சிகள் நன்மையானவைகளே, தீமையானவைகள் அல்ல என்று பாராட்டத்தக்கது. ஆனால் இவர்கள் தவறு என்னவெனில், மனித கருத்துப்படி இவைகள் எத்தனைதான் ஞானமான அன்புடைய செயல்களாக இருந்தாலும் வெற்றி வாகை சூடக்கூடிய ஒன்றே ஒன்றான தெய்வீக ஞானத்திற்கும் தெய்வீக திட்டத்திற்கும் நிச்சயமாய் இசைவில்லாமல் போய்விட்டதாகும். ஆகவே மற்றெல்லாருமே தோல்விக்கு உரியவராகின்றனர். அவர்களிடையே இருக்கும் உண்மையானவர்கள் தெய்வீக திட்டத்தை காண்பவர்களாகில் அது அவர்களுக்கு ஆசீர்வாதமாயிருக்கும். எப்படியெனில், தற்போது சிறுமந்தையாகிய பரிசுத்தவான்கள் தெரிந்தெடுக்கப்பட்டு அதோடு கூடவே இந்த தேர்வு முடிவு பெறும் போது இவர்களால் இந்த உலகமே உயர்த்தப்படும். இந்த சிறுமந்தையே 1000 வருட அரசாட்சியில் உடன் சுதந்திரவாளிகளாய் கிறிஸ்துவோடு கூட உயர்த்தப்பட்டு ஆளுகையும் செய்வார்கள். உலகத்தாரால் இவைகளை பார்க்க முடியுமா? இவர்களுக்கு இடையே உள்ள எல்லா உத்தமமானவர்களும் நிச்சயமாய் ஒரு சிறு கூட்டமாகவே இருப்பார்கள். இவர்கள் பரிசுத்தமாக்கப்படுவதினால் பலன் உண்மையில் இருக்கும் அல்லது இருந்தாக வேண்டும். ஏனெனில் பெரும்பாலான ஜனங்கள் மரண பரியந்தம் தேவனுக்கும் அவரது ஊழியத்திற்கும் தங்களை ஜீவ பலியாய் அர்ப்பணிப்பதை விட்டுவிட்டு வேறு பல அநேக காரணங்களுக்காக சமுதாய கழகங்களில் சேருகின்றனர். இந்த கிறிஸ்தவ வாலிபர்களுக்கு சபை சரித்திரம் கற்பிக்கப்படாததாலும் வேத போதனைகளை அறியாததாலும் இவர்கள் ஐக்கியம் என்ற கருத்தில் மிகவும் எளிதாக விழுந்து விடுகின்றனர். பிரிவினைக்கு காரணமான இந்த போதனைகளே கடந்த காலத்தின் தவறு என்று இவர்கள் தீர்மானிக்கின்றனர். ஆகவே நாம் யாவரும் ஐக்கியப்பட்டு இந்த போதனைகளை பொருட்படுத்தாமல் விட்டுவிடுவோம் என்கின்றனர். கடந்த காலத்து கிறிஸ்தவர்களும் கூட இப்போதுள்ளவர்களைப் போலவே ஐக்கியம் வேண்டும் என்றே பெரிதும் விரும்புகின்றனர். ஆனால் அந்த ஐக்கியம் சத்தியத்தை அடிப்படையாக கொண்டதாகவே இருக்க வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் ஐக்கிய இணைப்பு என்பதே கூடாது என்ற கருத்துடையவர்களாகவே இருந்தார்கள். இதை இக்கால இளைஞர்கள் உணர தவறிவிட்டனர். பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். யூதா 3 வசனம், எபேசியர் 5:11 வசனம் என்பதானவைகள் அவர்களது நடத்தையின் கொள்கையாக இருந்தது. இப்படிப்பட்ட போதனைகள் யாவுமே உண்மையான கிறிஸ்தவர்களிடையே
தேவனை பிரியப்படுத்தும் ஒரு உண்மையான ஐக்கியமாய் இருக்க வேண்டியது மிக மிக முக்கியம் என்பதை இன்றைக்கு அநேகர் கவனிக்க தவறிவிட்டனர். தங்கள் சொந்த மனுஷீக கொள்கைகளின் போதனைகள் யாவுக்கும் தேவ வார்த்தையே உபயோகித்து சரியானது என்று நிரூபித்து விடலாம் என்ற தவறான அபிப்பிராயம் கொண்டிருந்ததே அக்காலத்து கிறிஸ்தவர்களின் குற்றமாக இருந்தது. ஆகவே வேதத்தின் போதனைகளை அலட்சியப்படுத்திவிட்டு அதற்கு பதிலாக மனுஷீக போதனைகளாகிய நித்திய வேதனை மற்றும் இயல்பான சாவாமை முதலியவைகளோடு மனுஷீக கருத்துக்களையும் வழிமுறைகளையும் மிகவும் உறுதியாய் பற்றி கொண்டிருந்தமையால் இவ்வித ஐக்கியம் அல்லது கூட்டணிகள் வாஞ்சையோடு ஆலோசிக்கப்பட்டு பின்பற்றப்பட்டன. இதுவே நடைபெறக்கூடிய பேராபத்து ஆகும். இது நிச்சயமாய் படுமோசமான எல்லை வரை போகக்கூடிய பிழையாகும். ஏனெனில் அது கிறிஸ்துவின் போதனைகளையும் பரத்திலிருந்து வருகிற ஞானத்தையும் புறக்கணித்துவிட்டு அதற்கு பதிலாக தன்னிடையே இருக்கும் தங்கள் சொந்த ஞானவான்களின் ஞானத்தின் மீது சார்ந்திருக்கின்றனர். இது அவர்களுடைய ஞானிகளின் ஞானம் கெட்டுப்போகும். ஏசாயா 29:14 என்கிற வசனத்தின்படி தெய்வீக முறைகளையும் ஆலோசனைகளையும் எதிர்ப்பது எத்தனை அறிவீனமாயிருக்கிறது. இப்படியாயிருந்தும் கூட முற்போக்கான குருமார்களும் மற்ற அநேகரும் வருங்காலத்தில் சபையின் பணிகளும் குணங்களும் எப்படிப்பட்டவைகளாய் இருக்க வேண்டும் என்று அநேக காரியங்களை நடைமுறையில் இருக்கும்படி அமைத்தனர். இவைகள் உலக கருத்துக்களை காட்டிலும் மிகவும் மோசமான அளவுக்கு கொண்டு வர திட்டமிட்டனர். அதனுடைய கிரியைகள் எப்படி இருக்கிறது என்றால், ஏதோ திருந்தாத உலகத்தை தன்னிடம் இழுத்து அதற்கு ஒரு சுதந்திரமான பொருளாதார ஆதரவை கொடுப்பதைப் போல இருக்கிறது. ஆகவே இதை செய்து முடிக்க முழு ஆதரவும் விருப்பமும் கொடுக்கப்பட வேண்டும் என்றும் கூறப்பட்டது. ஆனால் இக்காரியங்கள் தன் குடும்பங்களில் இருப்பதை கவனித்தும் வேறு எங்கோ இவைகளை படித்தும் இருந்ததினால் இவை இவ்வகையான மனப்போக்கை குறித்து உண்மை கிறிஸ்தவர்கள் அதிர்ச்சி அடையவில்லை. மெத்தடிஸ்ட் குருமார்களின் பத்திரிகையாகிய தி நார்த் வெஸ்டர்ன் கிறிஸ்டியன் அட்வொகேட்டில் வெளியானது. அதுவே தற்போதைய மெத்தடிஸ்டுகளின் நிலைமை என்று ஆசிரியரால் ஒப்புக்கொள்ளப்பட்டு கேலியாய் விமர்சிக்கப்பட்டது. இதை காட்டிலும் மெய்யான தெய்வீகத்தன்மையின் வீழ்ச்சிக்கு வலிமையான வேறு ஆதாரம் நமக்கு இருக்கக்கூடுமோ? ஆதரவான கருத்தாகவோ அல்லது கேலியான விமர்சனமாகவோ எப்படியானாலும் யாரால் சொல்லப்பட்டதாயினும் உண்மை உண்மையே. ஒருவேளை வலுக்கட்டாயமாக எழுதப்பட்டதாகவோ அல்லது பாவ அறிக்கையாகவோ இருந்தாலும் கூட ஒரு சிரத்தையுள்ள ஊழியர் தன் சொந்த சபை பத்திரிகையில் வெளியிட்டிருக்கிறார். அதன் முழு விவரத்தையும் நாங்கள் கீழ்கண்ட பகுதியில் கொடுத்திருக்கிறோம். இதனைத் தொடர்ந்து வரும் பகுதியான அமெரிக்க மெத்தடிஸ்ட் சபையின் சில அம்சங்கள் எனும் தலைப்பின் கீழ் வருபவற்றை 226 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம்.